हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்தேஷவதையாவருத்தமோகே பிதிர்பவதி நைஷ்டி முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யுபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீன்தரிணம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா சில குருதேவ்வீல பிரபாக்கி ஜெய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் பதம் ஐந்து யயா ஆத்மானம் த்ரிகுணாத் பரோபி மனுதே அனர்த்தம் தத் கிருதம் சாபிபத்யதே ட்ரான்ஸ்லேஷன் ஜீவராசி ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் மேற்பட்டவன் என்ற போதிலும் இந்த பகிரங்க சக்தியின் காரணத்தால் தன்னை பௌதீகத்தின் ஒரு விளைபொருள் என்று எண்ணுகிறான் இதனால் அவன் பௌதீக விளைவுகளின் துன்பங்களுக்கு ஆளாகிறான் பர்போட் பைஷில பிரபுபா ஜெய்சில பிரபாத் பௌதீகத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவராசிகளின் துன்பத்திற்கான மூல காரணம் அதிலிருந்து விடுபடுவதற்கான பரிகாரம் மற்றும் அடையப்பட வேண்டிய முடிவான பூரணத்துவம் ஆகிய அனைத்துமே இந்த பதத்தில் கூறப்பட்டுள்ளன ஜீவராசி அவனுடைய இயற்கையான அமைப்புப்படி சிறைப்பட்டுள்ள ஜட வாழ்விற்கு மேற்பட்டவனாவான் ஆனால் இப்போது அவன் பகிரங்க சக்தியினால் சிறைப்படுத்தப்பட்டு உள்ளான் இதனால் தன்னை அவன் ஜட சக்தியின் ஒரு விளைபொருள் என்று எண்ணிக்கொள்கிறான் புனிதமற்ற இந்த தொடர்பினால் தூய ஆன்மீக தன்மையைக் கொண்ட ஜீவன் ஜட இயற்கை குணங்களின் கீழ் பௌதீக துன்பங்களை அனுபவிக்கிறான் தான் பௌதீகத்தின் ஒரு விளை பொருள் என்று ஜீவராசி தன்னை தவறாக புரிந்து கொள்கிறான் தற்போது பௌதீக சூழ்நிலைகளின் கீழ் அவன் கொண்டுள்ள முறைகேடான எண்ணம் உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவை அவனுக்கு இயற்கையானவையே அல்ல என்பதையே இந்த பதம் குறிக்கிறது ஜீவராசி அவனுடைய பந்தப்படாத நிலையில் சிந்தனை விருப்பம் மற்றும் உணர்வு ஆகிய இயல்பான சக்திகளை கொண்டுள்ளான் பந்தப்பட்ட நிலையில் அவனது அறிவு அறியாமையால் மூடப்பட்டு விடுகிறது இவ்வாறாக ஜீவராசி பூரண அருவ பிரம்மமாக இருக்கிறான் என்ற தத்துவம் இங்கு தவறென நிரூபிக்கப்படுகிறது ஏனென்றால் ஜீவராசி அவனுடைய ஆதியான பந்தப்படாத நிலையிலும் அவனுடைய சுயமான சிந்திக்கும் ஆற்றலை கொண்டவனாகவே இருக்கிறான் தற்போதுள்ள பந்தப்பட்ட நிலைக்கு பகிரங்க சக்தியின் ஆதிக்கமே காரணம் அதாவது பரமபுருஷ பகவான் விலகியிருக்கும் போது மாயா சக்தி தைரியமாக அதன் காரியத்தை துவக்குகிறது பகிரங்க சக்தியினால் ஜீவராசி மாயைக்கு உட்பட்டிருப்பதை பகவான் விரும்பவில்லை பகிரங்க சக்திக்கு இந்த உண்மை தெரியும் இருந்தாலும் அவள் மறதியுள்ள ஆத்மாக்களை மாயையின் பிடியில் வைத்திருக்கும் நன்றியற்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாள் பந்தப்பட்ட ஆத்மாக்களை திருத்துவதற்கு மாயாசக்தியின் இத்தகைய செயலும் தேவைப்படுவதால் மாயாசக்தியின் செயல்களில் பகவான் குறிப்பிடு குறுக்கிடுவதில்லை பாசமுள்ள தந்தை ஒருவர் தனது குழந்தைகள் மற்றவர்களால் தண்டிக்கப்படுவதை விரும்ப மாட்டார் என்றாலும் அவருக்கு கீழ்ப்படியாத குழந்தைகளை திருத்துவதற்காக ஒரு கடுமையான மனிதனின் கண்காணிப்பில் அவர்களை விட்டு வைக்கிறார் ஆனால் அதே சமயம் பூரண பாசம் கொண்டவரான சர்வ சக்தி படைத்த தந்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மாயா சக்தியின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றும் விரும்புகிறார் அரசர் கீழ்படிய மறுக்கும் பிரஜைகளை சிறைக்குள் அடைத்து விடுகிறார் ஆனால் கைதியை விடுவிக்கும் எண்ணத்துடன் சில சமயங்களில் அரசர் தாமாகவே சிறைக்கூடத்திற்கு சென்று தன்னை திருத்திக் கொள்ளும்படி அவனுக்கு அறிவுரை கூறுகிறார் அரசர் அவ்வாறு செய்ததும் கைதிகள் விடுவிக்கப்படுகின்றனர் அதைப்போலவே பகவான் தமது ஆன்மீக உலகிலிருந்து பௌதீக உலகத்திற்கு இறங்கி வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் வடிவில் ஜீவராசிகளின் துன்பத்தை அகற்றுகிறார் மாயாசக்தியை வெல்லுவது மிகவும் கடினம் என்றாலும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைபவர் உடனே விடுவிக்கப்படுகிறார் என்று கீதையில் பகவான் அறிவுறுத்துகிறார் மாயாசக்தியின் குழப்பமான செயல்முறைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சரணடையும் முறைதான் சரியான பரிகாரமாகும் இந்த முறை நல்ல சகவாசத்தினால் முழுமை அடைகிறது ஆகவே பரமபுருஷ பகவானை உண்மையாக உணர்ந்துள்ள புண்ணிய புருஷர்களின் சொற்பொழிவுகளால் தூண்டப்பட்டு பகவானின் உன்னத அன்பு தொண்டில் மக்கள் ஈடுபடுகின்றனர் என்று பகவான் கூறுகிறார் வந்தப்பட்ட ஆத்மா பகவானை பற்றி கேட்பதில் ஒரு சுவையை பெறுகிறான் இத்தகைய கேட்கும் முறையினால் மட்டுமே பகவானிடம் மரியாதை பக்தி மற்றும் பற்று ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ளும் நிலைக்கு அவன் படிப்படியாக உயர்த்தப்படுகிறான் சரணாகதி முறையினால் அனைத்தும் முழுமை அடைகின்றன வியாசதேவரின் உருவில் அவதரித்த பகவான் இந்த இடத்திலும் அதே அறிவுரையைத்தான் கூறுகிறார் அதாவது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இரு வழிகளில் பகவானால் திரும்ப அழைத்து கொள்ளப்படுகின்றனர் பகவானின் பகிரங்க சக்தியால் தண்டிக்கப்படும் முறை ஒரு வழியாகும் பகவான் தாமாகவே உள்ளும் புறமும் ஆன்மீக குருவாக இருந்து ஜீவன்களை அழைத்து கொள்வது மற்றொரு வழியாகும் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மாவின் வடிவில் ஆன்மீக குருவாக இருக்கிறார் மேலும் அவர் சாஸ்திரங்கள் முனிவர்கள் மற்றும் தீட்சை குரு ஆகியோரின் வடிவில் வெளியிலுள்ள ஆன்மீக குருவாகவும் இருக்கிறார் இது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தெளிவாக்கப்படுகிறது மாயா சக்தியானது தேவர்களின் மூலமாக பகவானாலேயே நேரடியாக ஆளப்படுகிறது என்று வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியால் ஆளப்படுகிறான் இவ்வாறு பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டிற்குட்பட்ட ஜீவராசி வேறுபட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் ஆனாலும் இங்கு காணப்படும் பகவதத்தின் கூற்றுப்படி அதே பகிரங்க சக்தி பரமபுருஷ பகவானின் முன் அல்லது பூரணமான ஜீவனின் முன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதென்பது தெரிவாகிறது மாயா சக்தியால் பூரணத்துவம் பெற்ற ஜீவனையும் அல்லது பகவானையும் நெருங்க முடியாது ஜீவராசிகளின் மீது மட்டுமே அதனால் செயல்பட முடியும் மாயா சக்தியால் ஜீவராசிகளின் மீது மட்டுமே செயல்பட முடியும் ஆகவே பரமபுருஷ பகவான் மாயா சக்திக்கு அடிபணிந்து ஒரு ஜீவராசியாக மாறுகிறார் என்பது வெறும் கற்பனையாகும் ஜீவராசியும் பகவானும் ஒரே பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பார்களானால் அதை வியாசதேவர் கண்டறிந்திருப்பார் ஜீவராசியும் பகவானும் ஒரே நிலையில் இருந்தால் மாயைக்குட்பட்டுள்ள ஜீவராசி பௌதீக துன்பமே இருக்கக்கூடாது ஏனெனில் பகவான் பூரண அறிவுள்ளவராக இருப்பதால் அத்வைதிகளின்படி ஜீவனும் அதே அறிவை பெற்றிருக்க வேண்டும் எனவே பகவானையும் ஜீவராசியையும் ஒரே பிரிவில் நிறுத்தும் முயற்சியில் அத்வைதிகள் பல முட்டாள்தனமான கற்பனை தத்துவங்களை முன்வைக்கின்றனர் பகவானும் ஜீவராசிகளும் சமமாக இருந்திருந்தால் அவ்விருவரும் மாயா சக்தியின் தோற்றங்களாகவே இருந்திருப்பார்கள் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியும் பகவானின் உன்னதமான திருவிளையாடல்களை விவரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்க மாட்டார் மாயையின் பிடியில் துன்புறும் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு ஸ்ரீமத் பாகவதம்தான் மிகச்சிறந்த மருந்தாகும் பகிரங்க சக்தியின் மாயையில் சிக்கிக் கொண்டிருப்பதே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் உண்மையான நோய் என்பதை ஸ்ரீல வியாசதேவர் முதலில் கண்டுபிடித்தார் அவர் நோயுற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் நோய்க்கான காரணத்தையும் கற்றறி கண்டறிந்தார் யாரிடமிருந்து மாயா சக்தி வெகு தூரத்தில் விலகி நிற்கிறதோ அந்த பூரணமான பரம புருஷரையும் கூட அவர் கண்டார் பரமபுருஷ பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இருவருமே தன்மையில் அல்லது குணத்தில் நிச்சயமாக ஒன்றுபட்டவர்கள்தான் தான் ஆனால் பகவான் மாயா சக்தியை ஆள்பவராக இருக்கிறார் ஆனால் ஜீவராசியோ மாயா சக்தியினால் ஆளப்படுகிறான் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக பகவானும் ஜீவராசிகளும் ஒன்றுபட்டவர்களாகவும் அதே சமயத்தில் வேறுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர் மற்றொரு தெளிவான கருத்தும் இங்குள்ளது அதாவது பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள நித்திய உறவு உன்னதமானதாகும் இல்லையென்றால் பந்தப்பட்ட ஆத்மாக்களை மாயையின் பிடியிலிருந்து திரும்ப பெறுவதற்கான சிரமங்களை பகவான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் போலவேதான் ஜீவராசியும் பகவானிடமுள்ள அவனுடைய இயற்கையான அன்பையும் பற்றையும் புதுப்பித்து கொள்ள வேண்டி உள்ளது அதுவே ஜீவராசியின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும் வாழ்வின் அந்த இலக்கை பந்தப்பட்ட ஆத்மா அடைவதற்கு ஏற்ற முறையில் ஸ்ரீமத் பாகவதம் அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்ட் ஒன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்திற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாத கி ஜெய் ஹரி போல்